ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வாழ்த்து நிகழ்ச்சிகள் நானும் என் அன்பு செய்ய இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் 22 21 முதல் வரி, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியோ. நம்முடைய தேவன் ரட்சிக்க வல்லமை படைத்த தேவன், ரட்சிக்கத்துக்கு தேவன் அவரு போல வேற ஒருவரும் இல்லை. சிங்கத்தின் வாயிலிருந்து எழுதப்படுத்தோம்னா, சிங்கம் என்று சொன்னால் பிசாசு என்று வேறு சொல்வது, கர்த்திக்கிற சிங்க போல எவனை விளங்கலாமோ பிசாசு சுற்றி வர எழுத்து எழுதப்படுது. பிசாசு நூதனமான கிரியைகளை கொண்டு வந்து தந்திரமாய் செயல்பட்டு அநேகரை தொந்தரவுபடுத்துகிறான். நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை அந்த கிரியை தப்புவித்து விடுவித்து வெளியே கொடுக்கும் சந்தோஷப்படும். ரட்சித்து என்று சொன்ன வெளியே வருது, உங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வந்து சிங்கம் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதா, அருமையான காலங்கள் சிங்கத்து வாய்ந்து தப்புவியும் ரட்சியும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவரை ரட்சித்து விடுவித்து காப்பாற்றி வெளியே கொண்டு வர ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையை தாரும், சிங்கத்திற்கு கிரியை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் சிங்கத்தின் வாய்ந்து உங்களை ரட்சிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. Wow.